அடுத்த இரண்டு நாட்களில் வங்கக்கடல் பகுதியில் புதிய புயல் சின்னம். தமிழகத்தின் 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். கரும்பூஜை நோயை அறிவிக்கப்பட வேண்டிய தொற்றாக அறிவித்தது தமிழக அரசு. தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக பொது சுகாதார மையத்தில் தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தல். முதல் 44 வயது வரை உள்ளவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் திட்டம் திருப்பூரில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். தனியார் ஆய்வுக் கூடங்களில் கொரோனா பரிசோதனை கட்டணம் குறைப்பு தமிழக அரசு உத்தரவு. பரிசோதனை முடிவுகளை மக்களுக்கு விரைந்து தெரிவிக்க வேண்டும் தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இருபத்தியோரு புதிய அமைச்சர்களுடன் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார் பினராயி விஜயன். ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கொரோனாவிடம் இருந்து கிராமங்களை பாதுகாப்பது மிகவும் முக்கியம் என 10 மாநிலங்களில் உள்ள ஆட்சியர்களுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் 2020 ஆண்டின் சராசரியுடன் ஒப்பிடுகையில் சரக்கு இறக்குமதி 45% சேவை இறக்குமதி 14% அதிகரித்துள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. கொரோனா நோயாளிகளுக்கான திரவ ஆக்ஸிஜனை பத்திரப்படுத்தி வைப்பதற்கான புதிய தீர்வை குறைந்த செலவில் இந்திய ராணுவ பொறியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். மணிப்பூரில் கொரோனா தொற்றால் பொதுமக்கள் பீதியடைவதை தடுக்க ஆம்புலன்ஸ்களில் சைரனை ஒலிக்கவிட வேண்டாம் என அம்மாநில அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பத்மாவதி சீனிவாசன் திருக்கல்யாண உற்சவம் இன்று முதல் 22 தேதி வரை பக்தர்கள் இன்றி நடைபெறுகிறது. ஆன்லைன் கருத்தரங்குகளில் நுழையும் போலி நபர்களை கண்டறியும் ஃபேக்பஸ்டர் என்ற கருவியை ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகமும் பஞ்சாப் ஐஐடியும் இணைந்து உருவாக்கியுள்ளன. ஊரடங்கால் வாகனங்கள் ஓடாததால் பெங்களூரில் காற்று மாசு 65% குறைந்துள்ளதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொரோனா சவாலை சமாளிக்க இந்தியாவுக்கு அமெரிக்கா அளித்து வரும் உதவி இம்மாத இறுதிக்குள் 7500 கோடி ரூபாயை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தென்சீன கடலில் தங்கள் நாட்டின் பிராந்திய பரப்புக்குள் அமெரிக்க போர்க்கப்பல் சட்டவிரோதமாக நுழைந்ததாக சீனா புகார் தெரிவித்துள்ளது. பாலஸ்தீனத்தின் ஹமாஸ் போராளிகள் மற்றும் இஸ்ரேல் ராணுவத்துக்கு இடையிலான மோதல் தொடர்ந்து வரும் நிலையில் சண்டை நிறுத்தத்துக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. வங்கக்கடல் பகுதியில் புயல் உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வரும் 22 வடக்கு அந்தமான் கடலுக்கும் வங்கக்கடல் பகுதிக்கும் இடையில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது படிப்படியாக தீவிரமடைந்து அடுத்த 72 மணி நேரத்தில் புயலாக மாறலாம் எனவும் இதனால் வரும் 22 மற்றும் 23 தேதிகளில் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பெய்யும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பின் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வரும் 26 தேதி
தேதி மாலை ஒடிசா மற்றும் மேற்கு வங்க கடலோர பகுதிகளை இந்த புயல் சென்றடைந்து 27ஆம் தேதி புயல் கரையை கடக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் சேலம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் கோவை, நீலகிரி, தேனி மற்றும் கடலோர மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மழை நீடிக்கும் எனவும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் எனவும் மேலும் தென்மேற்கு பருவமழை தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், பம்மல், சேலையூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்று வீசியது. பின்னர் மழை பொழிய துவங்கியது. கடந்த சில மாதங்களாக கோடை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென மழை பொழிந்ததால் குளிர்ச்சி நிலவியது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கரும்பூஞ்சை நோயை அறிவிக்கப்பட வேண்டிய தொற்றாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னையில் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில் கரும்பூஞ்சையை அறிவிக்கப்பட வேண்டிய நோயாக தமிழக அரசு அறிவித்துள்ளதால் தனியார் மருத்துவமனைகளில் கரும்பூஞ்சை நோய் கண்டறியப்பட்டால் உடனடியாக அரசுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும் கரும்பூஞ்சை நோயானது முழுமையாக குணப்படுத்தக்கூடியதுதான் என்பதால் தேவையற்ற பயமோ பதற்றமோ வேண்டாம் எனவும் தெரிவித்தார். தமிழகத்தில் இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டு கருப்பு பூஞ்சை பாதிக்கப்பட்டு 9 பேர் நலமுடன் உள்ளதாகவும் ஸ்டீராய்டு மருந்து எடுப்பவர்களுக்கு இதுபோன்ற தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் கரும்பூஞ்சை பரவல் பற்றி ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் முழு ஊரடங்கை பொதுமக்கள் முறையாக கடைபிடித்தால் மட்டுமே நோயை கட்டுக்குள் கொண்டுவர முடியும் எனவும் சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இந்தியாவில் ஜனவரி 16ஆம் தேதி முதன்முதலாக தடுப்பூசி போடும் பணி தொடங்கியது. முதலாவதாக சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் முன்கள பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தொடங்கியது. மார்ச் 1ஆம் தேதி முதல் 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 18 வயதிலிருந்து 44 வயது வரை தடுப்பூசி போட்டுக்கொள்ள மத்திய அரசு அனுமதி அளித்தது. ஆனால் மாநில அரசுகள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் தடுப்பூசியை வாங்கி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்தது. எனவே மாநில அரசுகளே தடுப்பூசிகளை கொள்முதல் செய்து பொதுமக்களுக்கு போட உள்ளது. அதன்படி திருப்பூர் நேதாஜி ஆயத்த ஆடை பூங்காவில் 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கான தடுப்பூசி போடும் திட்ட தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டு 18 வயது நிரம்பியவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணியை தொடங்கி வைத்தார். இதையடுத்து திருப்பூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தனியார் ஆய்வுக் கூடங்களில் கொரோனா பரிசோதனை கட்டணத்தை குறைத்து தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி தனியார் ஆய்வுக் கூடங்களில் கொரோனா பரிசோதனைக்கான தொகை 1200 ரூபாயிலிருந்து 900 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. அதுவே முதலமைச்சர் காப்பீட்டு அட்டை வைத்திருப்பவர்களுக்கு 800 ரூபாயிலிருந்து 550 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் குழுவாக சென்று கொரோனா பரிசோதனை செய்பவர்களுக்கு 600 ரூபாயிலிருந்து 400 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. வீட்டுக்கு சென்று ஒருவருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டால் மேற்குறிப்பிட்ட தொகையுடன் கூடுதலாக 300 ரூபாய் வசூலித்துக் கொள்ளலாம் எனவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா 2வது அலை அதிவேகமாக பரவி வருகிறது. அதனால் தமிழக அரசு ஊரடங்கு உள்ளிட்ட பல கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. மேலும் கொரோனா பாதிப்புக்கான சில அறிகுறிகள் இருந்தாலும் உடனே மருத்துவமனையை மக்கள் அணுக வேண்டும் என்று அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஆனால் சிறிய அறிகுறி இருந்தாலும் கொரோனா என்று உறுதி செய்து தம்மை மருத்துவமனையில் தங்க வைத்து விடுவதாக பலர் அஞ்சுகின்றனர். இந்நிலையில் கொரோனா பரிசோதனை செய்து கொள்பவர்களின் முடிவுகள் வெளியாவதற்கும் மிகவும் தாமதமாகிறது. அதனால் கொரோனா பரிசோதனை முடிவுகளை மக்களுக்கு விரைந்து தெரிவிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் அனைத்து மாநிலங்களுக்கும் சமமாக தடுப்பூசிகளை ஒதுக்க மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கேரளாவில் நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றது.
அதைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் திருவனந்தபுரத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதிதாக பதவியேற்க இருக்கும் அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டன. இந்நிலையில் திருவனந்தபுரம் சென்ட்ரல் ஸ்டேடியத்தில் எளிமையாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் கேரள முதலமைச்சராக இரண்டாவது முறையாக பினராயி விஜயன் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதைத் தொடர்ந்து பினராயி விஜயன் தலைமையில் அமையும் புதிய அமைச்சரவையில் இடம்பெற்ற 21 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். கேள்விப்பட்டதில்லை. பாம்பே இல்லாத கடல் ஆழக்கடல் தான் இருக்கும். அட்லாண்டிக்கா திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த 5 ஆண்டுகளாக அலங்கார கொய்மலர்கள் சாகுபடியில் 20க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு மானியத்தின் மூலம் பனித்துளி கூடாரங்கள் அமைக்கப்பட்டு சாகுபடி செய்யப்படும் இந்த மலர்களுக்கு சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட பெருநகரங்களில் சந்தை வாய்ப்பு அதிகமாக உள்ளது. மலர் ஒன்றுக்கு 10 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் கடந்த ஆண்டு கொரோனா பொது முடக்கத்தால் விவசாயிகள் 5 லட்சம் ரூபாய் நஷ்டமடைந்தனர். இந்த ஆண்டு அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட்டு அரசு மலர் சாகுபடிக்கு உதவிய நிலையில் கொரோனா பரவல் காரணமாக இந்த வருடமும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் கொய்மலர் சாகுபடி செய்யும் விவசாயிகளை நேரில் சந்தித்து அவர்கள் நஷ்ட விகிதத்தை கணக்கீடு செய்து நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை சுங்கச்சாவடி பகுதியில் போக்குவரத்து காவல்துறையினர் இருசக்கர வாகனங்களில் தேவையில்லாமல் வெளியில் சுற்றித் திரிபவர்களை நிறுத்தியும் இ பாஸ் வாங்காமல் வருபவர்களிடம் அறிவுரைகள் வழங்கியும் திருப்பி அனுப்பினர். அப்போது போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் நாவுக்கரசன் திருக்குறளை பாடி அதற்கு விளக்கங்கள் அளித்தும் கொரோனா வைரஸ் பரவி வரும் நிலையில் வெளியில் கட்டாயமாக வரக்கூடாது என அறிவுறுத்தும் வகையில் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். சென்னை பூந்தமல்லி அடுத்த செம்பரம்பாக்கம் இவிபி பிலிம் சிட்டியில் மலையாள பிக்பாஸ் நிகழ்ச்சிக்காக பிரம்மாண்டமான அரங்கு அமைக்கப்பட்டு தொடர்ந்து படப்பிடிப்பு நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கடந்த வாரம் இங்கு படப்பிடிப்பில் ஈடுபட்ட 6 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியானதை அடுத்து அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டனர். இதற்கிடையில் கொரோனா ஊரடங்கு முடியும் வரை மே 31 வரை தொலைக்காட்சி மற்றும் சினிமா என எந்தவித படப்பிடிப்பும் நடக்காது என பெப்சி தொழிற்சங்க தலைவர் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் மலையாள பிக்பாஸ் படப்பிடிப்பு ஊரடங்கு விதிமுறைகளை மீறி தொடர்ந்து படப்பிடிப்பு நடந்து வருவதாக வந்த தகவலை அடுத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் மலையாள பிக்பாஸ் படப்பிடிப்பு நடைபெறும் அரங்கிற்கு சென்று விதிமுறைகளை பின்பற்றாத மலையாள பிக்பாஸ் அரங்கிற்கு 1 லட்சம் அபராதம் விதித்து பிக்பாஸ் அரங்கத்தின் 3 நுழைவாயிலுக்கு சீல் வைத்தனர். அம்பத்தூரில் வேகமாக பரவி வரும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவது தொடர்பாக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாநகராட்சி அதிகாரிகள் வருவாய்த்துறை காவல்துறையினருக்கு பொதுமக்களுக்கு தடுப்பூசி அளிப்பதன் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த உத்தரவிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த எம்பிடி ஆர் பாலு ஊரடங்கு நீட்டிப்பு குறித்து முதல்வர், மருத்துவக்குழு ஆகியோர் முடிவு செய்வார்கள் என தெரிவித்தார்.
நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் கடந்த 16ஆம் தேதி பரிசோதனை மேற்கொண்ட ஒருவருக்கு முடிவு தரப்படாத நிலையில் நாமக்கல் சுகாதாரத்துறை அதிகாரி ஒருவர் இனி பரிசோதனை முடிவுகள் வராது என்றும் நீங்களே மருத்துவம் செய்து கொள்ளுங்கள் எனவும் கூறியுள்ளது. பொதுமக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கையில், நாமக்கல்லில் உள்ள கொரோனா பரிசோதனை ஆய்வகத்தில் பணியாற்றியவர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டதால் லேப் மூடப்பட்டதாகவும் தற்போது எடுக்கப்படும் ஸ்வாப்கள் தனியார் ஆய்வுக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கப்படுவதாகவும் முடிவுகள் இனிமேல் ஓரிரு நாட்களில் கிடைத்துவிடும் என அவர் தெரிவித்தார். காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரம் ராஜாஜி காய்கறி சந்தை காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திற்கு இன்று முதல் மாற்றம் செய்வதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது. மேலும் இந்த காய்கறி சந்தையில் வியாபாரிகள் மட்டுமே பொருட்களை வாங்க முடியும் எனவும் பொதுமக்களுக்கு பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது எனவும் கூறிய பெருநகராட்சி வியாபாரிகளுக்கான அடையாள அட்டையை முறையாக வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து காய்கறி வியாபாரிகள் பெருநகராட்சி ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு இடையே கடும் வாக்குவாதங்கள் நிலவியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள நக்கல முத்தன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் முத்துக்குமார். இவர் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவை அடுத்த பனகார்க் 18வது இன்ஜினியர்ஸ் ரெஜிமெண்டில் ராணுவ வீரராக வேலை பார்த்து வந்தார். இவருக்கு கடந்த 17ஆம் தேதி திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து விமானம் மூலம் தமிழகம் வந்த அவரது உடல் சொந்த ஊரான நக்கல முத்தன்பட்டிக்கு கொண்டுவரப்பட்டது. கிராம மக்கள் முத்துக்குமரன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து ராணுவ மரியாதைக்கு பின்னர் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. தஞ்சை மாவட்டத்தில் ஊரடங்கு காரணமாக காய்கறி மற்றும் அத்தியாவசிய கடைகள் காலை 10 மணி வரை இயங்கலாம் என அறிவித்துள்ளது. இந்நிலையில் காமராஜ் காய்கறி சந்தை மீன் மார்க்கெட் அதே பகுதியில் இயங்குவதால் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. இந்நிலையில் கூட்டத்தை தவிர்க்கும் வகையில் தற்காலிக காமராஜ் மார்க்கெட் தற்போது புதிய பேருந்து நிலையத்திலும் மீன் மார்க்கெட் தற்காலிக பேருந்து நிலையத்திலும் மாற்றப்பட்டுள்ளது. மேலும் மளிகை கடைகள் அதிகம் உள்ள ஐயன் கடைத்தெரு பகுதியில் 3 நாட்கள் வலதுபுறமும் 3 நாட்கள் இடதுபுறமும் கடைகள் என மாவட்ட நிர்வாகம் ஒப்புதல் அளித்ததை அடுத்து அது இன்று முதல் அமலுக்கு வந்தது. இதனால் கூட்டம் சற்று குறைவாக காணப்பட்டது. குமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையோர கிராமங்களில் உள்ள பழங்குடியின மக்கள் மற்றும் அரசு ரப்பர் கழகத்தில் பணிபுரியும் தொழிலாளர்கள் சிற்றார் பகுதியில் உள்ள அரசு ரப்பர் கழக சுகாதார நிலையத்தை சிகிச்சைக்காக பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் தற்போது சில மாதங்களாக அரசு ரப்பர் கழகத்தில் பணிபுரியும் 250 நிரந்தர தொழிலாளர்களுக்கு மட்டுமே இங்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்நிலையில் இங்கு ஏற்கனவே சிகிச்சை பெற்று வந்த அரசு ரப்பர் கழக தற்காலிக தொழிலாளர்கள் மற்றும் பழங்குடியின மக்கள் என மற்றும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சிகிச்சை மறுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. கொரோனா வைரஸ் பரவி வரும் இந்த காலத்தில் தமிழக அரசு தலையிட்டு இந்த அரசு ரப்பர் கழக மருத்துவமனையில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சிகிச்சை அளிக்க நடவடிக்கையும் எடுக்க வேண்டுமென பழங்குடியின மக்கள் கோரிக்கை எழுப்பியுள்ளனர். ராஜபாளையம் அருகே ஆவாரம்பட்டி விளக்கு பகுதியில் உள்ள ஒரு பழக்கடையை திறக்க காவல்துறையினர் அனுமதி மறுத்ததால் கடை உரிமையாளர் பழங்களை சாலையில் வீசி தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார். காலையில் பழக்கடையை திறக்க அனுமதி இல்லை என கூறிய காவல்துறையினர் உரிமையாளருக்கு 200 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். இதையடுத்து உரிமையாளருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆத்திரமடைந்த பழக்கடை உரிமையாளர் ராஜேஷ் கடையில் இருந்து பழங்களை தூக்கி சாலையில் வீசினார். இதனால் அப்பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு நிலவியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள நரசிம்மபுரம் கிராமத்தைச் சேர்ந்த வெல்டிங் பட்டறை உரிமையாளருக்கும் அவருடைய மனைவிக்கும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இருவரும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இதில் வெல்டிங் பட்டறை உரிமையாளர் கண்களை திறக்க முடியாமல் அவதிப்பட்டு வந்தார். அவருக்கு சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கப்பட்டது. இதில் அவரது கண்ணில் கருப்பு பூஞ்சை நோய் பாதிப்பு இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து மருத்துவர்கள் அவரை மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிகிச்சை பலனின்றி வியாழக்கிழமை காலை அவர் உயிரிழந்தார். அவரது உயிரிழப்புக்கு காரணம் கொரோனாவா அல்லது கருப்பு பூஞ்சை தொற்றா என்பதை பற்றிய விளக்கம் எதையும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவிக்கவில்லை.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்துளியில் திருநங்கைகள் 50க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். கொரோனா ஊரடங்கால் இவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. இவர்களில் பலருக்கு ரேஷன் கார்டுகளும் இல்லை என்பதால் அரசின் நிவாரணங்களை பெற முடியவில்லை. திருநங்கை நல வாரியம் மூலம் கிடைக்கக்கூடிய பணமும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்றும் ஊரடங்கு உத்தரவால் வருமானத்திற்கு வழியின்றி பசி பட்டினியால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் திருநங்கைகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்ட மக்களின் நீர் ஆதாரமாக திகழும் வைகை அணையின் மதகு திறக்கப்படும் பகுதியில் கடந்த சில நாட்களாக அடர்த்தியாக பாசிகள் படர்ந்துள்ளது. இந்த பாசிகள் பூஞ்சைகளாக மாறி வைகை அணை நீரை மெல்ல ஆக்கிரமிக்க தொடங்கிவிட்டன. இதனால் துர்நாற்றம் வீசி வருகிறது. கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் மழை வெள்ளத்தால் இந்த பாசிகள் அடித்து வரப்பட்டதாகவும் இதனால் நோய் தொற்றுக்கு வாய்ப்பில்லை எனவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இருந்தாலும் தண்ணீரின் மாதிரிகள் எடுத்து பரிசோதனைக்காக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் ஊரடங்கை மீறி பலர் சாலைகளில் சுற்றி வருவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயமான சூழல் உருவாகியுள்ளது. பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஆலங்குடி காமராஜர் சிலை அருகே கண்ணீர் அஞ்சலி என்ற பிளக்ஸ் பேனர் தனியார் நிறுவனத்தால் வைக்கப்பட்டுள்ளது. இதில் உங்கள் படம், உங்கள் பெயர் இடம்பெறாமல் இருக்க ஊரடங்கை கடைபிடிக்கவும், தேவையின்றி அலைந்தால் அவஸ்தை நிச்சயம் உண்டு, உங்கள் பாதுகாப்பு உங்கள் கையில், அரசு விதிமுறைகளை கடைபிடிப்போம், இப்படிக்கு கொரோனாவால் இறந்த ஆத்மாக்கள் என்றும் கொரோனாவால் இறந்தவர்களின் குடும்பத்தினர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் என வாசகங்கள் அச்சிடப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வந்து இப்போ வந்து கொரோனா வந்து ரொம்ப வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு. அதை வந்து மக்கள் கையில் தான் இருக்குது. அரசாங்கம் வந்து எவ்வளவு தான் வந்து அதை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்தாலும் மக்கள் வந்து தங்களுடைய சுய ஒழுக்கமாக முகக்கவசம் அணியணும், சமூக இடைவெளி விட்டு போகணும், பஸ்ஸுகளில் ஆட்டோக்களில் வந்து இடைவெளி விட்டு தான் உட்காந்துருக்கணும். அந்த மாதிரி கவர்மெண்ட் சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அதை வந்து முறையாக மக்கள் பயன்படுத்தினாவே வருகின்ற இந்த கொரோனாவை வந்து முற்றிலும் மக்கள் வந்து அதை பாதுகாத்து கொள்ளலாம். இந்த கொரோனா டயத்தில் மக்கள் நல்ல ஒரு பாதுகாப்பான முறையில் இருக்கணும். கொரோனா டயத்தில் அனைவரும் கம்பல்சரி மாஸ்க் அணிந்து வெளியில் வரணும். வீட்டுக்குள்ளே நுழையும் போது கைகால் முகத்தை நல்லபடிய ஒரு கைகால் வாஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போங்க. அதே மாதிரி 4 பேர் 5 பேர் சேர்ந்து நடக்காமல் சமூக இடைவெளி விட்டு நடந்து செல்லுங்க. இதுவாக அதே போக அரசாங்கத்துக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், நம்ம பொதுமக்களுக்கும் அதே மாதிரி மாஸ்க் அணியாதவர்களுக்கு மாஸ்க்கை வாங்கி கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு விதிவிலக்கை சொல்லிக் கொடுங்க. இந்த கொரோனா வலிக்கும்டா, தனிமையாக இருக்கணும், மாசுபடணும், மொச்சப்பயிறு, கொண்டக்கடலை, கீரை எல்லா வகையிலும் சாப்பிடுங்க. கொரோனா வராது நமக்கு, வெயிலே இருங்க, வெயில் இருந்தாலும் கொரோனா வரும். கூலிங்க தண்ணியே என்ன அதிகமாக சாப்பிடாதீங்க, பிச்சில் வச்ச தண்ணியில் கூலிங்கில் சாப்பிடாதீங்க, கூலிங் புரிய பொருள்களை. ரெண்டாவது கையை நல்லா கழுவுங்க, ஏன்னா காலையில் சாணம் இதில் என்ன வேப்பலை போட்டு முத்தந்துருங்க, கொரோனாங்கும் போது நமக்கு வராது. இதான் நம்ம இந்தியாவை பொறுத்தளவு மக்கள் தனிப்பட்டில் இருங்க, அலட்சியமாக இருந்துடாங்க, மாசு போடுங்க, பொது இடங்களில் சேராங்க, மார்க்கெட்டு இதுக்கு போகும்போது தனியாகவே இருந்து தனியாக வாங்குங்க. மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும். முகக்கவசம் கண்டிப்பாக தேவை. அப்பப்போ இந்த வெளியிடங்களில் போயெல்லாம் கூட்டம் நடமாட்டதுகளெல்லாம் வந்து குறைச்சிக்கறணும். கொரோனா நோயை வந்து தடுக்கிறதுக்கான வந்து வழிமுறைகள் வந்து வெளியில் போயிட்டு வந்தாக்க வந்து கைகளை நல்லா சுத்தமாக கழுவிக்கிறணும், ரெண்டாவது வந்து சமூக இடைவெளி வந்து கடைபிடிக்கணும், அடுத்தவங்களுக்கு பயந்துட்டு மாஸ்க் போடுறத விட நம்ம உசுரை காப்பாற்றுக்கிறதுக்கு நம்ம வந்து மாஸ்க் போட்டுக்கிறணும். அதே மாதிரி வந்து வெளியில் வந்து அதிகமாக கூட்டம் கூடுறத வந்து முதல்ல தடுத்தாவே வந்து பாதி நோயை வந்து நம்ம கட்டுப்படுத்திடலாம். பரவதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சரியான யாருக்கும் விழிப்புணர்வு இல்லை. ஃபஸ்ட்டு போன பீரியட் பார்த்திங்கன்னா எல்லோரும் பயந்தாங்க, இப்போ யாருமே அந்த பயன்றது என்னமே சுத்தமாக இல்லை. மாஸ்க் பார்த்திங்கன்னா இப்போ போலீஸுக்கு பயந்துக்கிட்டு தான் மாஸ்க் போகிறாங்களே, அவங்களுக்கு பயந்து யாருமே மாஸ்க் போடுறது இல்லை. ஃபஸ்ட்டு பரவாமல் இருக்க காரணம் கம்பல்சரி எல்லோரும் மாஸ்க் யூஸ் பண்ணணும். தேவையில்லாமல் வெளியில் தடுத்துட்டாங்கன்னா கொரோனா பரவுறதை நிச்சயமாக தடுத்துடலாம். நான் முன்னெச்சரிக்கைன்னா கம்பல்சரி மாஸ்க் போடுறோம், நான் போட்டுட்ருக்கேன் ரெகுலராக. வீட்டில் பசங்கள்லாம் எங்கேயும் வெளியில் அனுப்புகிறத வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கோம். அதில் இப்போ நான் அதான் பண்ணிகிட்ருக்கேன். அதற்கு முக்கிய காரணம் வந்து பொதுமக்கள் வந்து சமூக இடைவெளியே கடைபிடிக்கிறதில்ல. காவல்துறை இந்த மாதிரி அதிகாரிகள் பார்க்கும் பொழுது வந்து மக்கள் மாஸ்க் மாட்டுறாங்க, மித்த நேரங்களில் யாரும் மாஸ்க் மாட்டுறது கிடையாது. சமூக இடைவெளியை கடைபிடித்தாலே கொரோனா பரவலை கட்டுப்படுத்த முடியும்.
தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சை, திருவையாறு, திருக்காட்டுப்பள்ளி, உரத்தநாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய பலத்த மழை சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேல் பெய்தது. நேற்றிரவு பெய்த கனமழையால் தஞ்சாவூர் அடுத்த குலமங்கலம் பகுதியில் பயிரிடப்பட்ட வாழைகள் முற்றிலும் சேதமாகின. கடலூர் பகுதியில் வேலையில்லாமல் தவிக்கும் கூலி தொழிலாளர்களுக்கும் ஆதரவின்றி சாலையோரங்களில் வசிக்கும் மக்களுக்கும் கடலூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் ஒன்றிணைந்து மூன்று வேளைக்கும் உணவளித்து வருகின்றனர். இளைஞர்களின் இச்செயலுக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வணிக நேரமாக காலை 6 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே செயல்பட வேண்டுமென அறிவுறுத்தப்பட்ட நிலையில் பொதுமக்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் கட்டுக்கடங்காமல் அதிக அளவு கடைகளில் கூட்டம் சேர்வதாக கூறப்பட்டது. இந்நிலையில் இந்த நோய் பரவலை கட்டுக்குள் கொண்டுவர செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் பகுதி முழுவதும் இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை 4 நாட்களுக்கு கடைகள் திறக்கப்பட மாட்டாது என்று அந்த பகுதியின் அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பில் அனைத்து கடைகளையும் இன்று முதல் முழுவதும் மூடினர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அடுத்த ஆதங்கொத்தங்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெயேந்திர பாண்டியன். அவர் திரு உத்தர கோசமங்கையில் உள்ள மின்வாரிய அலுவலக மின் ஊழியராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் தேரிருவேலி கிராமத்தில் மின்கம்பத்தில் ஏறி மின் இணைப்பு சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த போது மின்சாரம் தாக்கியதில் உயிரிழந்தார். இதுகுறித்து தேரிருவேலி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டத்தில் தற்காலிக பணியாளராக பணிபுரிய தேர்வு செய்யப்பட்ட செவிலியர்களுக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணி ஆணை வழங்கப்படுவதாக தகவல் வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அம்மாவட்டம் சிவகாசி, அருப்புக்கோட்டை, ராஜபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 120க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணி ஆணை வாங்க வந்தனர். இந்த நிலையில் துப்புரவு பணியாளர்களுக்கு பணியாணை வழங்கப்படாத நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதையடுத்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் விரைவில் பணியாணை வழங்கப்படும் என கூறியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்துள்ள தாரமங்கலத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தை ஓமலூர் எம்எல்ஏ மணி நடத்தினார். கிராமங்களில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் அதனை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து எம்எல்ஏ மணி பேசும்போது தாரமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊராட்சிகளில் கொரோனா தொற்றால் அதிகமாக பாதிக்கப்பட்டு நிதி சுமையில் உள்ள ஊராட்சிகளுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக நிதி உதவி வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். கரூர் நகரில் திருமாநிலையூர், லைட் ஹவுஸ் கார்னர், சர்ச் கார்னர், பேருந்து நிலைய ரவுண்டானா உள்ளிட்ட 10 இடங்களில் போலீசார் சாலைகளில் தடுப்புகளை ஏற்படுத்தி வாகனங்கள் செல்ல தடை விதித்துள்ளனர். இ பதிவு வைத்திருப்பவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். தேவையின்றி வாகனங்களில் வருவோரை எச்சரித்து திருப்பி அனுப்பியும் அபராதம் விதித்தும் வாகனங்களை பறிமுதல் செய்தும் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். கரூர் மாவட்டத்தில் நேற்று விதிமுறைகளை மீறி வெளியில் சுற்றித் திரிந்து 265 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அதன் உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவை அரசு மருத்துவமனையில் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சுகாதார பணியாளர்கள் பற்றாக்குறை, அமரர் ஊர்தி வசதி, ஆக்ஸிஜன் செறிவூட்டு வசதிகள் தேவைப்படுவது குறித்து மருத்துவ நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். இதையடுத்து சுகாதார பணியாளர்கள் சிலரை பணியமர்த்தியதோடு 3 ஆக்ஸிஜன் செறிவூட்டிகளையும் வழங்கி உதவினார். தொடர்ந்து 2 அமரர் ஊர்திகளையும் அரசு மருத்துவமனைக்கு வழங்கினார். தூத்துக்குடி மாநகராட்சியில் கிருமி நாசினி தெளிக்கும் வாகன வசதி தொடங்கி வைக்கப்பட்டது. இதில் மக்களவை உறுப்பினர் கனிமொழி, அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், கொரோனாவின் 2வது அலையை தடுக்கும் வகையில் மாநகராட்சியின் அனைத்து பகுதிகளிலும் கிருமி நாசினி தெளிக்கப்படும் என்று தெரிவித்தார். கொரோனா பரவலை தடுக்கும் வகையில் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சிறப்பு விழிப்புணர்வு இயக்கத்தையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் புதிய ஆட்சியராக மருத்துவர் அனிஷேகர் பதவியேற்றுக் கொண்டார்.
பதவியேற்றவுடன் அதிகாரிகளுடன் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இரவில் மதுரை கொரோனா சிறப்பு மருத்துவமனையில் பிபிஇ கிட் உடை அணிந்து ஆட்சியர் அனுஷேகர், புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள மருத்துவமனை முதல்வர் ரத்தினவேல் ஆகியோர் நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை மற்றும் படுக்கை வசதிகள், ஆக்ஸிஜன் வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். பதவியேற்ற முதல் நாளிலேயே கொரோனா தடுப்பு பணிகளை மதுரை ஆட்சியர் துரிதப்படுத்தியுள்ளது பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம், அகஸ்தியம் பள்ளி, கோடியக்காடு, கோடியக்கரை உள்ளிட்ட பகுதியில் சுமார் 3000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆண்டுதோறும் சுமார் 600,000 டன் வரை உப்பு உற்பத்தியாகிறது. இந்த உப்பு ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா போன்ற வெளி மாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது. தற்போது தூத்துக்குடியில் தொடர்ந்து மழை பெய்ததால் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உப்புக்கு கிராக்கி ஏற்பட்டுள்ளது. விலையும் அதிகரித்துள்ளதால் உப்பு உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை மின்வாரிய அலுவலகத்தில் மின் கட்டணம் வசூல் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த இரு பணியாளர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் வியாழன் முதல் புதுக்கோட்டை மின்வாரிய அலுவலகத்தில் உள்ள 4 மின் கட்டணம் செலுத்தும் மையங்களும் மூடப்பட்டுள்ளன. தற்காலிகமாக மின் கட்டணம் செலுத்தும் மையங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும், மறு அறிவிப்பு வந்த பின்னர் பொதுமக்கள் மின் கட்டணம் செலுத்தலாம் என்றும் மின்துறை சார்பில் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் கடந்த 1.5 மாதத்தில் மட்டும் 50 பேர் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் அதில் 41 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 9 பேர் மட்டும் தொடர்ந்து சிகிச்சையில் இருந்து வருகின்றனர். கொரோனா நோய் தொற்று சிகிச்சையின் காரணமாக நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதால் கரும்பூஞ்சை தொற்று பாதிப்பு அதிகம் ஏற்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. 35 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த நோயால் அதிக அளவில் பாதிக்கப்படுவதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். கரூர் நகராட்சி வெங்கமேடு பகுதியில் வாலிபர் ஒருவர் கையில் குளுக்கோஸ் பாட்டிலை வைத்தபடி உலா வந்தார். அவர் தன்னை கொரோனா நோயாளி என்று சொல்லியபடி அவர் மருத்துவமனையில் இருந்து தப்பி வந்த கொரோனா நோயாளி என வாலிபரை பிடிக்க போலீசார் முயன்றுள்ளனர். இதனை கண்ட பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்து அங்கும் இங்கும் சிதறி ஓடினர். இதனால் வெங்கமேடு சாலையில் சற்று நேரம் பரபரப்பு நிலவியது. பின்னர் இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி என காவல்துறையினர் பொதுமக்களிடம் தெரிவித்தனர். கொரோனா நோயாளி போன்று சித்தரிக்கப்பட்ட வாலிபரை கண்டு அச்சமடைய தேவையில்லை என்று பொதுமக்களிடம் காவல்துறையினர் எடுத்து கூறினர். திருச்சி மாநகரில் கொரோனா பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் வியாழக்கிழமை முதல் வரும் 30ஆம் தேதி வரை உறையூர் மீன் மார்க்கெட் மூடப்பட்டது. கொரோனா ஊரடங்கு அமலில் இருந்தாலும் இறைச்சி, மீன், முட்டை வாங்க மக்கள் கூட்டம் கடைகளில் அலைமோதுகிறது. இதனால் கொரோனா தொற்று அதிகரிக்கும் என்பதால் மீன் வியாபாரிகள் ஒன்று கூடி சந்தையை மூடும் முடிவை எடுத்துள்ளனர். பொதுமக்களின் நலன் கருதி மீன் சந்தையை மூடியுள்ளதாகவும், இதனை மீறி வேறு இடங்களில் மொத்த வியாபாரம் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மீன் வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதி உள்மண்டலம் மற்றும் வெளிமண்டலம் என இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் உள்மண்டல வனப்பகுதியில் இந்த ஆண்டிற்கான பருவமழைக்கு முந்தைய வன உயிரின கணக்கெடுப்பு பணிகள் இன்று காலை துவங்கியது. மொத்தமுள்ள 321 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட வனப்பகுதி 36 நேர்கோடு எல்லையாக பிரிக்கப்பட்டு அதில் 100க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வரும் 25ஆம் தேதி வரை இந்த கணக்கெடுப்பு நடக்க உள்ளது. தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்ட மக்களின் நீர் ஆதாரமாக திகழும் வைகை அணையின் மதகு திறக்கப்படும் பகுதியில் கடந்த சில நாட்களாக அடர்த்தியாக பாசிகள் படர்ந்துள்ளது. இந்த பாசிகள் அதிகப்படியான பூஞ்சைகளாக மாறி துர்நாற்றம் வீசி வருவதாக கூறப்படுகிறது. அணையிலிருந்து திறக்கப்படும் பாசி படிந்த துர்நாற்றம் வீசும் நீரை குடிக்கும் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மதுரையில் அரசு மற்றும் அனைத்து தனியார் மருத்துவமனைகளும் கொரோனா நோயாளிகளால் நிரம்பியுள்ளது. இதையடுத்து தோப்பூரில் ஆக்ஸிஜன் வசதியுடன் 500 படுக்கைகள் கொண்ட புதிய சிகிச்சை மையம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இந்த சிகிச்சை மையத்தினை முதல்வர் ஸ்டாலின் நாளை திறந்து வைக்கிறார்.
திருப்பரங்குன்றம் பகுதியில் இ பதிவு மற்றும் அலுவலக அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டும் நகர பகுதிக்குள் செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். மற்றவர்களை தடுத்து நிறுத்திய காவல் உதவி ஆணையர் சண்முகம், கொரோனா காலங்களில் வெளியில் ஊர் சுற்ற மாட்டேன், சமூக இடைவெளியுடன் பாதுகாப்பாக இருப்பேன், வெளியே வரும்போது முகக்கவசம் கண்டிப்பாக அணிவேன் என உறுதிமொழி எடுக்க வைத்து அதன் பின் அவர்களை திருப்பி அனுப்பினார். சென்னை திருநஞ்சவூர் ரயில் நிலையத்தில் கொரோனா சிகிச்சை மையமாக மாற்றப்பட்டுள்ள விரைவு ரயிலை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஒரு ஐசோலேஷன் கோச்னு சொல்லி ஒரு கோச் மோர் தென் ஒரு 10 மந்த்ஸாக இந்த இடத்துல போட்டிருக்காங்க. இது இருந்துகிட்டே இருக்குது. இந்த ஐசோலேஷன் கோச்சஸை இவங்க கொண்டு போனாங்கன்னா ஏகப்பட்ட மனித உயிர்களுக்கு இனிஷியலாக கிடைக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்டையும் கொடுக்க முடியும். அதே மாதிரி ஓரளவுக்கு க்யூர் ஆனவங்களை இந்த ஐசோலேஷன் கோச்சில் அப்சர்வேஷனுக்கு கொண்டு வந்தாங்கன்னா ஏகப்பட்ட பாதிப்புகளோடு இருக்கிறவங்க இம்மிடியட்டாக ஹையர் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறவங்களையும் என்ன பண்ணலாம், இந்த ஹாஸ்பிட்டல்ஸில் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். பட்டுக்கோட்டை சப் கலெக்டர் பாலச்சந்தர் மற்றும் போலீசார் நகர கடை வீதிகளில் நடந்து சென்று ஆய்வு மேற்கொண்டனர். ஊரடங்கு உத்தரவை மீறி திறக்கப்பட்டிருந்த 2 ஜவுளி கடைகளை பூட்டி சீல் வைத்தனர். 2-வீலர் மெக்கானிக் ஷாப் உட்பட 3 சிறிய கடைகளை பூட்டி சாவியை எடுத்து வந்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் ஓமியோபதி ஆர்சனிக் ஆல்பம், 30C எதிர்ப்பு சக்தி உண்டாக்கும் மாத்திரை வழங்கும் நிகழ்ச்சி கழுகுமலை சாலையில் நடைபெற்றது. அப்பகுதியைச் சேர்ந்த சுமார் 300 பேர் மாத்திரைகளை பெற்றுக் கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு கொரோனா பாதுகாப்பிற்கான போதிய உபகரணங்கள், முகக்கவசம், கையுறை வழங்கவில்லை என்று மருத்துவமனை முன்பு மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அங்கு பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கு ஆடைகள் மாற்றுவதற்கான தனி அறைகள் கோரியும் கழிப்பறைகள் கட்டித்தரக் கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்டத்தில் வெயிலின் தாக்கத்தால் நீர்நிலைகள் வறண்டு போனதால் அங்கிருந்து பாம்புகள் குடியிருப்பு பகுதிக்குள் வரத் தொடங்கியுள்ளன. கடலூரில் ஒரு வீட்டில் சோஃபாவுக்கு அடியில் இருந்த ஒரு நல்ல பாம்பையும், மற்றொரு வீட்டில் ஹோம் தியேட்டருக்குள் புகுந்த ஒரு பாம்பையும் உயிரின ஆர்வலர் செல்லா பிடித்து வனப்பகுதிக்குள் கொண்டுவிட்டார். காஞ்சி ஸ்ரீ காமகோடி பீடம் சங்கரமடம் சார்பாக ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம் அறக்கட்டளையின் மூலமாக 25 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் கொரோனா நிவாரண நிதிக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஊரடங்கால் ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னார்வலர்கள், அரசியல் கட்சியினர் பலரும் உதவிக்கரம் நீட்டி வருகின்றனர். அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அடுத்த மோரை ஊராட்சியில் தமிழ்நாடு சிறப்பு காவல்படை 3 அணி வீரர்களும் உதவிக்கரம் நீட்டி வருகின்றனர். மோரை ஊராட்சியில் உள்ள ஜே நகர், நாகத்தம்மன் நகர் ஆகிய பகுதியில் உள்ள 300 குடும்பங்களுக்கு மதிய உணவு வழங்கினர். திருவண்ணாமலை போலூரில் லாட்டரிகள் விற்கப்படுவதாக போலீசாருக்கு தகவல் வந்ததையடுத்து பேருந்து நிலைய பகுதியில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் போலூர் பகுதியைச் சேர்ந்த வைகுந்த், ஏழுமலை, சுபாஷ் ஆகிய 3 நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். இவர்களிடமிருந்து 534,790 ரூபாய் மதிப்புள்ள 4,847 தடை செய்யப்பட்ட லாட்டரிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. மதுரை பொன்மேனி பைபாஸ் சாலையில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை செயல்படும் வாரச்சந்தையில் கொரோனா தடுப்பு விதிகளை பொதுமக்களும் வியாபாரிகளும் கடைபிடிக்காததால் பொன்மேனி வாரச்சந்தை செயல்பட மதுரை மாநகராட்சி தடை விதித்துள்ளது. தர்மபுரி மாவட்டம் அரூர் அருகே உள்ள கைலாயபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகேசன். இவர் தனது 4 வயது மகள் சாய் பிரதிநித்யாவை அழைத்துக் கொண்டு இருவரும் வயல்வெளிக்கு சென்றனர். அப்போது மகள் சத்திய பிரதிநித்தா கிணற்றில் தவறி விழுந்துள்ளார். இதையடுத்து முருகேசன் தனது மகளை காப்பாற்ற முயன்றபோது இருவரும் அடுத்தடுத்து உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் இருவரது உடலை மீட்டனர். இதையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.
தமிழகம் கர்நாடக எல்லையான தாளவாடியில் போலீசார் மேற்கொண்ட சோதனையில் மொத்தம் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கர்நாடகத்தைச் சேர்ந்த 2500 மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் மற்றும் இருசக்கர வாகனங்களையும் தாளவாடி போலீசார் பறிமுதல் செய்தனர். கடத்தல் தொடர்பாக 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து தாளவாடி காவல்துறை விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பள்ளப்பட்டியில் வார சந்தை நடத்த அனுமதி இல்லாத போதும் ஊராட்சி நிர்வாகத்தின் அனுமதி பெற்று சில வியாபாரிகள் வழக்கம் போல் வார சந்தையில் கடைகள் அமைத்தனர். குறுகலான இடத்தில் அமைக்கப்பட்ட வார சந்தையில் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் தனிநபர் இடைவெளியின்றி திரண்டு பொருட்களை வாங்கியதால் அங்கு கொரோனா தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பழனி சண்முகபுரத்தில் வசிக்கும் 78 வயதாகும் சுந்தரி என்ற மூதாட்டி முதலமைச்சரின் கொரோனா நிவாரண நிதிக்காக 20,000 ரூபாய்க்கான காசோலையை பழனி தாசில்தாரிடம் வழங்கினார். ராஜபாளையம் காந்தி சிலை அருகே முடங்கியாறு சாலையில் உழவர் சந்தை செயல்பட்டு வந்தது. சந்தையில் தனி மனித இடைவெளி கேள்விக்குறியானதை அடுத்து கடந்த 3 தினங்களுக்கு முன் உழவர் சந்தை செயல்பட அதிகாரிகள் தடை விதித்தனர். பின்னர் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உழவர் சந்தை மீண்டும் பழைய பேருந்து நிலையத்திற்கு அருகே மாற்றப்பட்டு செயல்பட தொடங்கியுள்ளது. கரூர் பேருந்து நிலைய வளாகத்தில் தொற்று பரவுதல் அதிகரித்து வரும் நிலையில் தரைக்கடைகள் அமைத்து வியாபாரத்தில் ஈடுபட்டு வரும் வியாபாரிகளுக்கு கரூர் நகராட்சி கஸ்தூரிபாய் தாய்சேய் நல மையத்தின் மருத்துவ பணியாளர்கள் சார்பில் இன்று கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் 110 தரைக்கடை வியாபாரிகள் அவர்களது தொழிலாளர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியின் பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினரின் எச்சரிக்கையை மீறி காலை 10 மணிக்கு மேல் வாகன ஓட்டிகள் அதிக அளவில் சுற்றித் திரிகின்றனர். ஆரணி பழைய பேருந்து நிலையம் MGR சிலை அருகில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது காரணமின்றி சாலையில் வலம் வந்த 4 இளைஞர்கள் போலீசார் பிடித்து தோப்புக்கரணம் போட வைத்து இனிமேல் சுற்றித் திரிய மாட்டோம் என உறுதிமொழி எடுக்க வைத்தனர். அருகே நாட்டார்மங்கலம் கிராமத்தில் செயல்படும் நம்மால் முடியும் குழுவினர் அந்த பகுதியில் உள்ள ஏரி மற்றும் குளக்கரைகளில் பனை விதைகளை நடவு செய்தனர். சேகரித்து வைத்திருந்த 100க்கும் மேற்பட்ட பனை விதைகளை நடவு செய்த நம்மால் முடியும் குழுவினர் வறட்சியை தாங்கி வளரும் தமிழகத்தின் மரமான பனை மரத்தை காப்பது நம் கடமை என தெரிவித்தனா்.